வணக்கம் குழந்தைங்களா, நேற்று உலாவரும் செயற்கைக்கோள் பாடம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதில் உள்ள பயிற்சி பார்க்கலாம். வாங்க பயிற்சிக்கு போகலாம். பாருங்கள், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? மண்ணில் உள்ள இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எப்படி பிரித்து எழுதுவோம்? மண்ணில் கூட்டல் உள்ள. அடுத்து, நிழற்படம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எப்படி பிரித்து எழுதுவோம்? நிழல் கூட்டல் படம். அடுத்து, உண்மை என்ற சொல்லின் பொருள். உண்மை அப்படின்னா என்ன? பொய், சரி, தவறு, புறம். பாருங்கள், உண்மை அப்படின்னா என்னென்னா சரி. பொய்யும் வராது, தவறும் வராது, புறம் வராது. அதுக்கப்புறம் என்னது உண்மை அப்படின்னா சரி. அடுத்து, நற்பயன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நன்மை கூட்டல் பயன். நற்பயன் எப்படி பிரித்து எழுதணும்? நன்மை கூட்டல் பயன். அடுத்து, அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். அருகில் அப்படின்னா என்னென்னா பக்கத்தில், அதாவது பக்கத்தில் வந்து பொருள், அருகில்னால் பக்கத்தில் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ அருகில் அப்படின்னா என்னென்னா தொலைவில். புரியுதுங்களா? அடுத்து வாங்க க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்க. வினாக்களுக்கு விடையளி. பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது எது? பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது செயற்கைக்கோள் ஆகும். செயற்கைக்கோளினால் விளையும் பயன்களுள் இரண்டினை குறிப்பிடுக. மண்ணில் உள்ள வளங்களை நுட்பமாக காட்டுகிறது. தகவல் தொடர்புக்கு உதவுதல் போன்றவற்றிற்கு செயற்கைக்கோள் பயன்படுகிறது. புரியுதா ஸ்டூடெண்ட்? என்ன பண்ணுங்கள், ரெண்டு க்வெஸ்சனும் சரியான விடை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுங்கள், வீட்டில் ரீட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.